எதுவுமே மேட்ச் இல்ல. அண்ணியோட ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கு புதுசா ஒரு ட்ரெஸ் தைடான்னு சொன்னேன், இந்த டெய்லர் பையன் கவுத்துட்டான். மேட்ச் மேட்சிங் எல்லாம் அந்த காலத்துல, இப்ப இந்த காலத்துல மேட்சிங்கே கிடையாது, எல்லாம் ஃபிட்டிங் தான். கிரீன் பேண்ட் கிரீன் ஷர்ட் ரெட் ஷூ, ரெட் பேண்ட் ரெட் ஷர்ட் கிரீன் ஷூ. மூஞ்சி தெரியுதோ இல்லையோ, ட்ரெஸ் மட்டும் பளிச்சுன்னு தெரியணும், அதான் இப்ப ஃபேஷன். அண்ணே நீங்களா பேசுறீங்க? நான் பேராசிரியர். நான் வந்து ட்ரெஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கே, சும்மா ரோட்ல போனா எல்லா பொண்ணுகளும் என்னையே பார்க்கும். அப்படிங்களா அண்ணே? இது போகும்போது ஏதாவது ட்ரெஸ் எடுத்து. எஸ் எஸ் பளிச்சுன்னு இருக்கு. இதுவா நல்ல டேஸ்ட் உங்களுக்கு? சாரிண்ணா, தப்பு செஞ்சுட்டு சாரி சொன்னா எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கே தெரியும். இனிமே இந்த பீரு பிராந்தி இந்த கன்றாவிலா சாப்பிடறதுக்காக வெளியே அலைய வேண்டாம். நானே வேலைக்கார கிட்ட சொல்லி தினம் ஒரு பாட்டில் ரூம்ல வைக்க சொல்றேன், அதை சாப்பிடு. ராஜு, இந்த பணம் பேர் புகழ் சொத்து இருக்கிறவ எல்லாம் சந்தோஷமான மனுஷன் இல்லப்பா. எந்த மனுஷனுடைய உடம்புல வியாதியும் மனசுல வேதனையும் இல்லையோ அவன்தான் சந்தோஷமான மனுஷன். இந்த காலத்துல பால் சாப்பிடறவனுக்கே வியாதி வருதப்பா, விஷத்தை சாப்பிடறவனுக்கு நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. மறந்துடாத, நீ புலிக்கு பிறந்தவ. பாலு இறந்த அதிர்ச்சியில அவங்க மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு. இதே நிலை தொடர்ந்தா பைத்தியமா கூட மாறலாம். அவங்க கண்ணீர் விட்டு கதறி அழணும், அப்பதான் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற அதிர்ச்சி போகும். அப்ப நான் வரேன்.
என்ன மனுஷன் நீ சுமதி இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் வாழ்வு உங்களால மறக்கவே முடியாது. இந்த வீடே சோகமா இருக்கு. நீயும் சுமதியும் பெங்களூர் புறப்பட்டு போங்க. பலசாலியான ஆளுதான், இனிமே சங்கர் இங்க வந்து ஒண்ணும் கிழிக்க முடியாது. யாரது சங்கர்? இந்த பேட்டைக்கு தலைவர் பொல்லாத ஆளு. என்னைக்காவது ஒரு நாள் திடீர்னு ஒரு கார் எடுத்து வருவான், ரிப்பேர் பண்ணாமா கூட்டி கேட்டா நம்மள ரிப்பேர் பண்ணுவான், கார் எடுத்துட்டு போவான், வாடகை கேட்டா அடிப்பான், சில சமயம் ஒண்ணுக்கு ரெண்டா பணம் கொடுப்பான், அதுக்கு பின்னால போலீஸ் விசாரணை எல்லாம் வரும். ஏன் நம்ம கார்ல அவன் ஏதோ கள்ளக்கடத்தல் பண்ணுவான் போல இருக்கு. இனிமே அவன் வந்தானா ஓசியில கார்லாம் ரிப்பேர் பண்ண முடியாது, எந்த காரும் எடுத்துட்டு போக முடியாதுன்னு சொல்லிடு, அதுக்கப்புறம் நான் பார்த்து. ஏன் பயப்படுறீங்க? ஆளுக்கு ஒரு கட்டைய கை எடுத்துக்கங்க. ராஜு இருக்கும் போது நோக்கிற பயம் போங்க. ரஜினி செய்யுமா? நான் தட்டி கேட்பேன், ஆனா கொட்டி கொடுப்பேன். இதான் வேணுமா? அடி வாங்கிட்டு நிக்கிறியே. நின்னானு பரவாயில்லைங்க, சோந்துட்டாரு இவர் நம்பினா அவ்வளவுதான் மா, சரியான அடி. சங்கர ஏன் அடிக்கல? நீ இன்னொரு நாள் சொல்றேன். ஆமா கிழிச்ச என்னையா வேடிக்கை பாக்குறீங்க? ஆமா வேலையை பாருங்க. சங்கர், சங்கர் யார் பாரு? பாத்துப்பா
விட்டுட போற. டக்கருவா பாத்தியா, நாம கால வச்சதும் கிளைட் வந்துருச்சு. நான் சுவிட்ச் போட்டதுனால புத்திசாலி முத்து, புத்திசாலி. என்ன நீ புடிச்சுட்டே வந்துட்டு இருக்க? நான் ஸ்டடி இல்லையா? எவ்வளவு தண்ணி போட்டாலும் ஸ்டடிமா பாரு, விட்டுட்டு பாரு. இப்படி 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 கொஞ்சம் கலக்கிட்டா. இருந்தாலும் நான் தண்ணி போன அளவுக்கு நீ போட்டேன்னு வச்சுக்கோ, ஸ்டடியா இருக்க முடியாது. பெட்டு இத பெட்டு பெட்டு எனக்கு பெட் ரொம்ப பிடிக்கும். ஏன் கேட? ஏன் கொஞ்சம் பிடி. உறவாடுறதும் பெட்ல தான், உறங்கறதும் பெட்ல தான், உயிர் போறதும் பெட்ல தான். என்ன தத்துவம்? இல்ல இப்ப உறங்குங்க. சரிங்க. தண்ணி போட்டு சாப்பாடு சாப்பிட்டா கிக்கு இறங்க. தண்ணி போட்டு வெறும் வயிற்று தூங்கினா உடம்பு கிட்டு போயிடும். காட்டுக்கு கொஞ்சம் எவண்டாவ தயிர் சாதத்துல மெழுகு எஞ்சலா போட்டு. இது தயிர் சாதம் பொங்கல். யாருங்க நீங்க? எங்க அண்ணனுக்கு சாப்பாடு விட்டீங்க, அவருக்கு ரொம்ப வேண்டியவர். எங்க அண்ணனுக்கு வேண்டியவங்க இந்த நாடு பூரா இருக்காங்க, எல்லாரும் அவருக்கு சாப்பாடு ஊட்ட ஆரம்பிச்சா எங்க அண்ணன் கெதிய நேரது. யாருங்க நீங்க? ராஜு, தேவி ஆட்டோ கராஜில் வேலை செய்யறேன். நம்ம மெஸ்ல இருந்து சூடா பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிடுறீங்களா? வேண்டாங்கிறீங்களா? சரி, நானே சாப்பிட்டுறேன். பொங்கல் இதை விட இது பெட்டர். நேத்து நீ வீட்டுக்கு வந்து ஆமா உங்களோட வீட்டுக்கு கூட்டிட்டு போய் பொங்கல் ஊட்டி விட்டு பொங்க வச்ச, அதை மறந்துட்டீங்க? அதான் ஏன் கேக்குற? உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? என்ன உறவு? எல்லாம் ஒரு அன்புதான். உறவு கை கொடுக்கலான்னு இந்த கை கொடுக்கற வேலையெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம். நீ என்ன போலீஸ காட்டி கொடுக்க முயற்சி பண்ற? வேண்டாம், அன்பு பம்பாயிடும். இனிமே நீ என் வீட்டு பக்கம் வந்த பேச்சு கிடையாது, பேச்சு தான். இப்படி ஒரு அண்ணன், அப்படி ஒரு அண்ணன் சாகிறதுக்கு நான் காரணமாயிட்டேன். சரி, விதி யாரை விட்டது? உங்க அண்ணனை காதலிச்ச ஒரே காரணத்துக்காக சுமதி வாழ்நாள் பூரா விதவையா வாழணுமா? கூடாது. அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தரதுதான் என்னோட ஒரே லட்சியம். அதை எப்படி நிறைவேற்ற போறேன்னு எனக்கு தெரியல. உங்க கதையை கேட்ட எனக்கே சங்கடமா இருக்குப்பா. உனக்கு எப்படி இருக்கும் ராஜு? எனக்கு ஏதாவது கவலை வந்ததுன்னு வச்சுக்கோ, ஒண்ணு அந்த ஆணவன் கிட்ட விட்டுடுவேன், இல்ல இந்த பாட்டை கிட்ட விட்டுடுவேன். இப்போ ரெண்டு பேரும் கவலி அந்த பாட்டை கிட்ட விட்டுடுவோம். வா அடி, அட சும்மா அடிப்பா ராஜு. இந்த காலத்துல பால் சாப்பிடுவனுக்கு பல வாட்டி பல வியாதிங்க வரும், இந்த விஷத்தை சாப்பிடுவனுக்கு ஒரே வாட்டி ஒரே வியாதி தான் அம்பேல். அது இருக்கவங்க ஜாலியா இருக்கலாம். அடி, அந்த அண்ணன் கிட்ட குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ண வார்த்தையை மீறினேன், அவரை இழந்துட்டேன். இந்த அண்ணன் என்ன குடிக்க சொல்றீங்க? உங்க வார்த்தையை நான் தட்ட விரும்பல. குடுங்க, குடிக்கிறேன். நீ என்ன என்னன்னு கூப்பிட்ட? அண்ணன் கூப்பிட்ட.
உங்களை முதல் முதல்ல பார்த்ததும் இறந்து போன என் அண்ணனை திரும்ப பார்த்த மாதிரி இருந்தது. உங்களை அண்ணன் கூப்பிட்டா தப்பு இல்லையே? இல்ல ராஜு, இல்ல என்னமோ தெரியல, நீ எங்க அண்ணன் கூப்பிடும் போதெல்லாம் எனக்கே தெரியாம எனக்குள்ள என்னமோ ஆகுது. இந்த அன்பு, பாசம், பந்தம் இதுல வார்த்தையை தான் கேள்விப்பட்டிருக்கேன். உங்க சந்திச்ச பிறகுதான் அனுபவ ரீதியா தெரிஞ்சுக்கிட்டேன். பிளீஸ், கண்டிப்பா குடிச்சுதான் ஆகணுமா? நான் குடிகாரனா இருந்தேன், அது அந்த அண்ணன் விரும்பல. இப்ப நீங்க குடிக்கிறீங்க, அது அந்த தம்பி விரும்பல. உங்களை குடிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நான் யாரு? கூட பிறந்த தம்பியா இல்லையே? கூட பிறந்த அண்ணன் சொல்லியே நான் திருந்தல. கூட பிறக்காத அந்த தம்பி சொல்லியா நீங்க திருந்த போறீங்க? எந்த குறிக்கோளும் இல்லாம மனம் போனபடி போயிட்டு இருந்த எனக்கு நீ ஒரு கடிவாளம் போட்ட. என் மனசுல ஒரு குறிக்கோள், ஒரு ஆசை, காலமும் நேரமும் சேர்ந்து வந்தா அது நிறைவேறும். நான் என்ன பண்றாங்க? மறுபடியும் எடுத்து வந்த மாதிரியே இருக்கு, போய் உட்காரு. அவருக்கு வேட்டி ஏற்றி பழக்கம் இல்ல, அதுதான் ஒரு சறுக்கல். Thank you.